ஏற்கனவே ஆசிரியர் தோழமைகளே, பிஜி டிஆர்பி பிரிவு 7ல சிலப்பதிகாரத்தின் முதல் காண்டமாகிய புகார் காண்டத்தோட 9வது காதையான கனாத்திரம் உரைத்த காதைய மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜி டிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செலக்ட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணல்களையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்குரிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணல்களாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்கான நோட்டிபிகேஷன் உடன் கூட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சிலப்பதிகாரத்தின் முதல் காண்டமான புகார் காண்டத்துல 9வது காதையான கனாத்திரம் உரைத்த காதைய மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். கனாத்திரம் உரைத்த கதை கலி வெண்பாவினால் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இடமா நிலைமண்டல ஆசிரியர் பாவில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி மட்டும் கலி வெண்பாவினால் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கனாத்திரம் உரைத்த கதை என்ன செய்திகளை பேச போகுது அப்படின்னு பாக்குறப்போ, கண்ணகி ஒரு தீய கனவு கண்டு அதை தன் தோழியிடம் உரைக்கின்றாள். கோவலன் மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்கின்றான். சேர்ந்த இருவரும் புகாரை விட்டு வெளியேறி மதுரை நோக்கி பயணிக்கின்றனர். இந்த இத்தனை நிகழ்வுகளையும் தான் இந்த காதை வந்து 9வது காதையான கனாத்தரம் உரைத்த காதை பேசுவோம். முதல் பகுதி கண்ணகியோட தீய கனவு, கோவலன் மீண்டும் கண்ணகியிடம் வருதல், கண்ணகியும் கோவலனும் புகாரை விட்டு மதுரை நோக்கி பயணப்படுதல். இந்த மூன்று நிகழ்வுகளையும் தான் இந்த காதை வழியாக நம்ம விரிவாக பார்க்க போறோம். முதல் பகுதி பாருங்க, மகளிரின் மாலை வழிபாடு. அகநகர் எல்லாம் அரும்பவிழ் முல்லை, நிகர் மலர் நெல்லோடு தூயி, பகல் மாய்ந்த மாலை மணிவிளக்கம் காட்டி, இரவிற்கோர் கோலம் கொடியிடையார் தான் கொல்ல. அகநகர் எல்லாம் அரும்பவிழ் முல்லை, நிகர் மலர் நெல்லோடு தூயி, பகல் மாய்ந்த, பகல் முடிந்து மாலை பொழுது தொடங்கும் நேரத்திலே, புகார் நகர பெண்கள் அகன்ற தன் வீடுகள் அனைத்திலும் அரும்பு அவிழ்ந்த ஒளிமிக்க முல்லை மலர்களை நெல்லுடன் தூவி அழகிய மணி விளக்குகளை ஏற்றினர். இந்த மாலை நேர வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு என்பதை வந்து நம்ம நெடுநல்வாடையிலிருந்து நிறைய சங்க இலக்கியங்களையும் பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரமும் அதான் சொல்லுது. மாலை வேளையில் அங்க இருக்கக்கூடிய அந்த அகன்ற தெருவில் வசிக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு முல்லை அரும்புகளையும் நெல்லோடு மலரையும் தூவி வழிபாடு செய்கின்றனர். இரவு பொழுதிற்கு ஏற்ற ஆடை அணிகலன்களையும் அந்த கொடி இடையுடைய மகளிர் அணிந்து கொண்டனர். மாலை மணி விளக்கம் காட்டி இரவிற்கோர் கோலம், இந்த இரவிற்கு ஏற்ற உடைகளையும் ஒப்பனைகளும் அவர்கள் செய்து கொண்டு அழகாக என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய மாலை பொழுது அது. அந்த மாலை பொழுதுல மாலதியின் சோகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. மேலொரு நாள் மாலதி மாற்றால் மகவுக்கு பால் அளிக்க, பால் விக்கி பாலகன் தான் சோற, மாலதியும் பார்ப்பானோடு மனையாளன் மேற்படாத விட்டேற்பன கூறார் என்று ஏங்கி, மகக்கொண்டு அமரர்தர் கோட்டம், வெள்ளியானை கோட்டம், புகர்வெள்ளை நாகரதம் கோட்டம், பகல்வாயில் உச்சிக்கழான் கோட்டம், ஊர்கோட்டம், வேர்கோட்டம், வச்சரக்கோட்டம், புறம்பனையான் வாழ்கோட்டம், நிக்கந்த கோட்டம், நிலா கோட்டம், புக்கு எங்கும் தெய்வீர்கால் எம்முரு நோய் தீர்மென்று மேவியோர். முன்பொரு நாள் மாலதி என்ற பெண் ஒருத்தி தன் மாற்றால் குழந்தைக்கு பால் ஊட்டினான். அப்போது எதிர்பாராத விதமாக பால் விக்கியதால் குழந்தை இறந்தது. இதனால் தன் கணவனும் மாற்றாலும் தன் மேல் தகாத பழிச்சொற்களை கூறுவார்களே என எண்ணி வாடினாள். அதுதான் இங்க சொல்றாங்க, மேலொரு நாள் அன்றொரு நாள் மாலதி மாற்றால் மகவருக்கு, அவளோட குழந்தையில அது மாற்றாளின் குழந்தை, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது அந்த பால் விக்கி பாலகன் தான் சோற என்றால் இறந்து போக, மாலதி பார்ப்பானோடு, பார்ப்பான் என்பது தன் கணவனை சொல்ற, கணவனும் மாற்றாலும் என்ன பண்ணுவாங்க, தன்மேல் தகாத பழிச்சொற்களை கூறுவார்களே என்று ஏங்கி, மகக்கொண்டு அமரர்தர் கோட்டம், வெள்ளியானை கோட்டம், அவன் நிறைய இடத்துக்கு இறந்த குழையை எடுத்துக்கொண்டு அவன் எங்க போறா, கற்பக தருமரம் நிற்கும் கோவில், ஐராவதம் நிற்கும் கோவில், வெள்ளியானை கோட்டம் அப்படிங்கிறான். அமரர்தர் கோட்டம் என்பது கற்பக மரம் உள்ள கோட்டம், வெள்ளியானை கோட்டம் என்பது இந்திரனோட ஐராவதம் நிற்கும் கோவில், இந்திரனுடைய கோவில், புகர்வெள்ளை நாகரதம் கோட்டம், அது மட்டும் இல்ல அழகிய வெண்மையான மேனியுடைய பலதேவர் கோவில், பகல் வாயில் உச்சிக்கிழான் கோட்டம், பகல் பொழுதுக்கு காவலான கிழக்கு திசையில் தோன்றும் சூரியன் கோவில், ஊர்கோட்டம் ஊர் தேவதை நிற்கும் கோவில், வேர்கோட்டம் முருகன் கோவில், வச்சரக்கோட்டம் இந்திரன் படைக்கலமான வச்சிரம் நிற்கும் கோவில், புறம்பனையான் வாழ்கோட்டம், புறம்பனையான் என்பது இங்கே ஐயனார் கோவில், ஊருக்கு புறத்தே இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் அப்படிங்கிறாங்க. அடுத்து நிக்கந்த கோட்டம், அருகன் கோட்டம், நிலா கோட்டம், சந்திரனின் கோவில் ஆகிய கோவில்களுக்கு எல்லாம் சென்று தெய்வங்களே எமக்கு வாய்த்த துயரை தீருங்கள் என்று அழுது நின்றாள். ஆனால் அவள் வேண்டுதலுக்கு எந்த தெய்வமும் இறங்கவில்லை. இடாகினிப்பை வருகிறார்,
பாசண்ட சாத்தர்க்கு பாடு கிடந்தாலும் ஏசும் படியே படியோ இளங்கொடியாய் ஆசிலாய் செய்த செய்தவம் இல்லோர்க்கு தேவர் வரம்படார் பொய்யுறையே அன்று பொருளுறையோ கையில் படுப்பினந்தாவென்று பறித்தவள் கை கொண்டு சுடுகாட்டு கோட்டத்து தூங்கிலிரு சென்றாங்கு இடு பிணன் தின்னும் மிடாகினிப்பை வாங்கி மடியகத்திட்டாள் மகவே. பாசண்ட சாத்தன் கோவிலுக்கு இறுதியாக சென்று இந்த மாலதி இந்த குழந்தையோட பாசண்ட சாத்தன் கோவிலுக்கு தான் இறுதியா போறான். பாடு கிடந்தாளுக்கு ஏசும் படியோல் இறங்கொடியாய் ஆசிலாய் குழந்தை மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றாள் மாலதி. அப்போதே பிறரும் ஒப்பிட முடியாத அழகிய பெண் உருவத்தில் இடாகினிப்பை அவள் முன் தோன்றியது. குற்றமற்றவளே, தவம் செய்தவர்க்கே நேரில் தேவர் நேரில் வந்து வரம் கொடுப்பார். உன் போன்றோர் முன் ஒருபோதும் வரமாட்டார். நான் சொல்வது பொய்யல்ல, உண்மை என்றது அந்த பேய் வந்து சொல்லுது. குற்றம் இல்லாதவர்களுக்கும் தவம் செய்தவருக்கு மட்டும்தான் தேவர்கள் வந்து நேரில் வந்து காட்சி தருவாங்க. உன்னை போன்ற மானிட பிறவியர்கள் எல்லாம் வந்து தேவர்கள் வந்து வரம் கொடுக்க மாட்டார்கள். நான் சொல்றது பொய் கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த இடாகிணிப்பை வந்து சொல்லுது. நான் சொல்வது பொய்யல்ல, உண்மை என்றது சொல்லிட்டு உன் கையில் உள்ள பிணத்தை என்னிடம் தாய் என கூறி அக்குழந்தை அவளிடம் பறந்து பறித்து அதன் கையில் வாங்கி கொண்டது. கையர் படுபிணந்தா வென்று பறித்தவள் கை கொண்டு சுடுகாட்டு கோட்டத்து தூங்கிலிருள் சென்றாங்கு கிடுபிணம் தின்னும் இடாகினிப்பை வாங்கி மடியகத்திட்டாள் மகவே. அவளிடமிருந்து அந்த மகவை வந்து அவள் பிடுங்கிட்டாள், இடாகினிப்பை பிடுங்கிருச்சு. அவள் கையில் வாங்கி கொண்டது கரிய இருள் சூழ்ந்த சுடுகாட்டிற்குள் சென்று குழியில் இடும் பிணங்களை உண்ணும் இடாகினிப்பை குழந்தை பிணத்தை தன் வயிற்றுக்குள் போட்டு கொண்டது. அந்த அந்த குழந்தைய வந்து அந்த இடாகினிப்பையானது தின்று விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாசண்ட சாத்தன் இல்லையா, இடியுண்ட மங்கை போல் ஏங்கி அழுதாளுக்கு அச்சாத்தன் அங்கே நீ ஏங்கி அழலென்று முன்னை உயிர் குளவி காணா என்ற குளவி ஆயோர் உயிர் பொதும்பர் நீலர் குறுக அயிர்பின்றி மாய குளவி எடுத்து மடுத்திரைத்து தாய் கை கொடுத்தாள தையலாள். அதனை கண்டு துயிருற்ற மாலதி இடியோசை கேட்டு பதறி அகவும் மயில் போல ஏங்கி அழுதாள். இடாகினிப்பை வந்து அந்த குழந்தைய சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட உடனே மாலதி வந்து கலங்கி தவிக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அவள் மேல் இரக்கம் கொண்ட பாசண்ட சத்தான் அன்னையே நீ ஏங்கி அழாதே என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான். அங்கே நீ ஏங்கி அழலென்று முன்னே அழுகாதே என்று ஆறுதல் கூறினான். உன் முன்னாலே அந்த குழந்தை உயிரோடு இருப்பதை காண்பாய் என்று வரம் வழங்கினான். உயிர்குளவி காணாய் என்று வரம் கொடுக்கிறான். பின் குயில்கள் பாடும் சோலையில் ஒரு மரத்தடியில் தானே குழந்தையாய் மாறி கிடந்தான். பாசாண்ட சாத்தனே அந்த குழந்தையாக மாறி ஒரு மரத்தின் கீழே என்ன பண்றாரு இருப்பதை கிடக்கின்றான். மாலதி சற்றே அஞ்சாமல் அவ்விடத்துக்கு சென்று அந்த மாய குழந்தையை எடுத்து தன் வயிற்றோடு அணைத்துக் கொண்டு சென்றாள். குயிர் பொதும்பர் நீலர் குறுக அயிர்பின்றி மாய குழவி எடுத்து அவ அச்சமே கொள்ளல. மாலதி அந்த குழ இந்த மாய குழந்தையை எடுத்து தனது வயிற்றோடு அணைத்துக் கொண்டே சென்றாள். குழந்தையை தாயின் கையில் கொடுத்து துயரம் தீர்த்து கொண்டாள். தேவந்தியின் துயர் தூய மறையோன்பின் மானியாய் வான்பொரு கேள்வி துறை போயவர் முடிந்த பின்னர் இறையோனும் தாயத்தாரோடும் வழக்குறைத்து தந்தைக்கும் தாயர்க்கும் வேண்டும் கடன் கழித்து மேயினாள் தேவந்தி என்பாள் மனைவி. அவளுக்கு பூ வந்த உன்கண் பொறுக்கென்று மேவி தன் மூவா இளநலம் காட்டி என் கோட்டத்தே நீ வா என உரைத்து நீங்குதலும் அப்படின்னு சொல்லி சொல்றாள். இந்த பகுதிக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். குழந்தையாய் வந்த சாத்தன் குற்றமில்லா மறையோனின் வாரிசாக வளர்ந்து வந்தான். தூய மறையோனின் மானியாய் வான்பொருட்கேள்வி துறையோ துறை போ எவர் முடிந்த பின்னர் இறையோனும் அந்த பாசண்ட சாத்தன் வந்து மாய குழந்தையாக இருந்து சொல்லி அந்த குழந்தை குற்றமில்லா மறையோனின் வாரிசாக அவன் வளர்ந்து வருகின்றான். சிறந்த கல்வி கேள்விகளில் முழுமையாக தேர்ச்சி பெற்றான். இப்படி பெற்றவன் தாயத்தாரோடும் வழக்குறைத்து தந்தைக்கும் தாயர்க்கும் வேண்டும் கடன் கழித்து பெற்றோர்கள் இறந்த பின்னர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஈமக்கடன்களையும் செய்து முடித்தான். உறவு முறை பங்காளியரிடம் சொத்து உரிமைக்காக வழக்கு தொடுத்து வென்றான். தாய் தந்தையர் இறந்தாச்சு, உறவுக்காரங்க எல்லாம் அவனது சொத்துக்காக என்ன பண்றாங்க பிரச்சனை பண்றப்ப அந்த பிரச்சனைகளையும் அவன் தீர்த்துக்கிறான், தீர்த்து வெற்றி காண்கின்றான். தேவந்தி என்பவளை மணந்து அந்த பாசண்ட சாத்தன் என்பவன் தேவந்தி என்பவளை மணந்து கொள்கின்றான். தேவந்தி என்பால் மனைவி அவளுக்கு பூ வந்த உன்கண் பொறுக்கென்று மேவித்தன் மூவா இளநலம் காட்டியன் கோட்டத்து நீ வா என உரைத்து நீங்குதலும் அவன் தேவந்தி என்பவளை மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தான். அப்படி இன்பமாக வாழ்ந்து வந்த ஒரு நாளில் அவன் அவளை கட்டி தழுவி நான் தீர்த்தமாடப் போகின்றேன், பூவையத்த உன் கண்கள் என் பிரிவை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதுமை எய்தாத தன் அழகிய இளைய தோற்றத்தை அவளுக்கு காட்டினான். பின்னர் என் கோயிலுக்கு நீ தினம் வர வேண்டும் என கூறி அவளை தனியே விட்டு பிரிந்து சென்று விட்டான். வசண்ட சாத்தன் தனது மனைவியாகிய தேவந்தியை விட்டு பிரிந்து செல்கின்றான்.
சிவந்தியின் வேந்ததல் தூமொழி ஆர்த்த கணவன் அகன்றன் போயெங்கும் தீர்த்த துறைப்படிவனென்றவனே பேர்த்திங்கன் மீட்டு தருவாய் என ஒன்றன் மேலிட்டு கோட்டம் வழிபாடு கொண்டிருப்பாள். மாசில்லாத சொற்களையே பேசும் குணமுடையவள் தேவந்தி தூமொழி அப்படிங்கிறார். ஆர்த்த கணவன் அகன்றனன் போயெங்கும் தீர்த்த துறை படிவேன் என்றவனே. என் நெஞ்சம் நெஞ்சை கவர்ந்த என் கணவன் தீர்த்த துறைகளை நீராடி வர சென்றிருக்கிறாய். அவரை மறுபடியும் இங்கு கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பாயாக என்று சாத்தனை வேண்டுவதற்காக நாள்தோறும் ஒரு காரணத்தை சொல்லி அவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாள். தேவந்தி வந்து சாத்தனிடம் வந்து தனது கணவனை மீட்டு தர சொல்லி வழிபடுவதற்காக தினசரி அவ என்ன பண்ணுவா, கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றாள். கண்ணகியிடம் வருது. வட்டாரும் சீர் கண்ணகி நல்லாலும் குற்ற குறையுண்டன் எண்ணிய நெஞ்சத்து இணையலாய் நன்னி அருகு சிறுபூளை நெல்லோடு தூயி சென்று பெருக கணவனோடு என்றாள். மங்காத புகழுடைய கண்ணகி என்னும் நங்கை தன்னை போலவே கணவனை பிரிந்து வாடுவதை எண்ணி தேவந்தி வருந்தினா. ஏன்னா தேவந்தியும் கணவனை பிரிஞ்சிருக்கா, கண்ணகியும் கணவனை பிரிஞ்சிருக்கா, இருவரும் ஒரே நிலையில இருக்காங்க. அதனால் தேவந்தி கண்ணகியை பார்த்து வருந்துகின்றாள். பின் அவள் மாளிகைக்கு சென்று அருகு சிறுபூளை மற்றும் நெல் தூவி வழிபட்டு கண்ணகியிடம் நீ உன் கணவனை பெற்று இன்பமாக வாழ்வாயாக என வாழ்த்தினாள். கண்ணகி வீட்டுல போய் ஒரு 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 வழிபாடு மாதிரி நடத்தியிருக்காள். அருகு சிறுபூளை நெல்லெல்லாம் தூவி விளக்கேற்றி வைத்து இனி உன் கணவனோடு நீ இன்பமாக வாழ்வாயாக என்று அவள் வாழ்த்தை தெரிவிக்கின்றாள். அடுத்த பகுதி கண்ணகியின் கனவு. பெருகேன் கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என் கை பிடித்தனன் போய் ஓர் பெரும்பதியுள் பட்டேன். பட்டப்பதியில் படாதது ஒரு வார்த்தை இட்டனர் ஊரா இடுதே இட்டு என் தன்மேல் கோவலர்க்கு உற்றது ஓர் தீங்கு என்று அது கேட்டு காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன் காவலனோடு. ஊர்க்கு உற்ற தீங்கும் ஒன்று உண்டால் உரையாடேன் தீக்குற்றம் போலும் செறித்தொடிய தீக்குற்றம் உற்றேனோடு உற்ற உருவனோடு யான் உற்ற நல்திறம் கேட்கின் நகையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த பகுதிக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இதை கேட்ட கண்ணகி அவ சொல்றா இல்லையா, தேவந்தி வந்து கண்ணகியிடம் ஆறுதல் மொழிகளை சொல்றான். இனி வந்து உன் கணவன் வந்து விரைவில் உன்னை வந்து கூடுவான், கலங்காதே என்று ஆறுதல் மொழிகளை சொல்கின்றான். அதை கேட்ட கண்ணகி உன் சொற்கள் ஆறுதல் தந்தாலும் பெருகேன், உன் சொற்கள் ஆறுதல் தந்தாலும் நான் என் கணவனோடு சேரவே மாட்டேன் என நெஞ்சம் வருந்துகிறது. கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என்கை. நீ சொல்ற ஆறுதல் மொழிகள் மனதிற்கு இதமா இருக்கு, ஆனா என் மனதுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு சொன்னா நான் எனது கணவனுடன் சேரவே மாட்டேனோ என்று என் நெஞ்சம் என்னை வருத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லையா. மேலும் சரா பாருங்க, கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என் கை பிடித்தனன் போயோ பெரும்பதியில் பட்டேன். கனவில் நேற்றிலும் என் கணவர் வந்து என் கையை பிடித்து வா என்று அழைத்து சென்றார். இருவரும் ஒரு பெரிய நகருக்குள் நுழைந்தோம். வட்டப்பதியில் படாதது ஒரு வார்த்தை இட்டன. அந்த ஊரில் உள்ளவர்கள் தகாத பழியை எங்கள் மீது இடுதோலாய் இட்டன. அப்பழியின் காரணமாக ஊரால் இடுதேல் இட்டு என் தன்மேல் கோவலருக்கு உற்றது ஒரு தீங்கு என்று அது கேட்டு காவலன் முன்னறியான் கட்டுரைத்தேன் காவலனோடு. அப்பழியின் காரணமாக என் கணவருக்கு தீங்கு ஒன்று ஏற்பட்டது என்று ஊரார் வார்த்தையை கேட்டு நானும் அரசனின் அவைக்கு சென்று வழக்குரைத்தேன். அப்படி நடக்கக்கூடிய காட்சி எல்லாத்தையும் முன்னால் அறிந்தது போன்று அந்த செய்தியை வந்து இளங்கோவடிகள் வந்து சொல்றார். பின்னால் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்ணகிக்கு கனவின் மூலமாக அவர் உரைக்கின்றார். ஊர்க்கு உற்ற தீங்கும் ஒன்றும் உண்டால் உரையாடேன், அதனால் அம்மன்னனுக்கும் ஊருக்கும் தீங்கு உண்டாயிற்று. இந்த கனவை நினைத்தால் என்னால் பேச முடியவில்லை. ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? நீ சொன்ன ஆறுதல் மொழிகளா சந்தோஷமா தான் இருக்கானா, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கிறதே, இந்த கனவின் பொருள் என்ன என்று எனக்கு தெரியவில்லையே. தீக்குற்றம் போலும் செறிதொடிய தீக்குற்றம் உற்றேன் என்று உற்ற ஒருவனோடு யானுற்ற நற்றிடம் கேட்கின் நகையாகும். இந்த கனவை நினைத்தால் என்னால் பேச முடியவில்லை. கையில் நெருங்கிய வளையல்கள் அணிந்தவளே, அந்த கனவு ஒரு தீமை நிகழ்வு கணக்குறிப்பு போல உணர்கின்றேன். அந்த தீங்கு நான் செய்த குற்றத்தினால் உண்டானது போல தெரிகின்றது. இவ்வாறு குற்றம் புரிந்த பின் நானும் என் கணவரும் பெரு நன்மை அடைந்தோம். அதை கேட்டால் உனக்கு சிரிப்பு கூட வரலாம். இத்தனை இதோட கனவு முடியல, இத்தனை சம்பவமும் நடக்கிறது எல்லாமே தவறா இருக்கு, ஆனா நற்றிடம் கேட்க நகையாகும். இத்தனை நடந்ததுக்கு பிறகும் அந்த ஊர் அழிஞ்சிச்சு, அந்த மன்னனுக்கு கேடு நிகழ்ந்தது, இத்தனை நிகழ்ந்த பிறகு எனக்கும் கோவலனுக்கும் நன்மை விளைந்தது, அப்படிதான் அந்த கனவு முடிஞ்சிச்சு. இதை கேட்டால் உனக்கு சிரிப்பு கூட வரலாம் என்று தேவந்தியிடம் கூறுகின்றாள் கண்ணகி. தேவந்தி ஆறுதல் கூறுகின்றான். இப்போ கண்ணகியோட கனவை கேட்ட தேவந்தி வந்து இப்ப வந்து கண்ணகிக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா. அப்ப சொல்றா பாருங்க, புற்றொடியி கைத்தாயும் மல்லை கணவர்க்கு ஒரு நோன்பு பொய்த்தாய் பழம்பிறப்பில் போய் கெடுக உய்த்து கடலோடு காவிரி சென்று அழைக்கும் முன்றில் மடலவில் நெய்தல்
அம் காணல் தடமுல சோம குண்டம் சூரிய குண்டம் துறைமூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் கணவரோடு. தாம் இன்புறுவர் உலகத்து தையலார் போகம் செய் பூமியினும் போய்பிறப்பர் யாம் ஒரு நாள் ஆடுதும் என்ற அணியிலை அணியிலையாய் அப்படின்னு சொல்லி சொல்றான். தேவந்தி வந்து இப்போ கண்ணகிக்கு ஆறுதல் மொழிகள் சொல்றான். இந்த கனவுக்கான தேற்றுதலாக அது இருக்கு. பொன் வளையல்கள் அணிந்தவளே பொற்றடியி அப்படிங்கிற, நீ உன் கணவனால் வெறுக்கப்பட்டவள் அல்ல, உன் முற்பிறவில் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய நோன்பு ஒன்றினை செய்ய தவறிவிட்டாய். நீ இந்த கணவனை எண்ணி வருந்தாதே, உன் கணவன் ஒரு நாளும் உன்னை வெறுக்கப் போவது இல்லை. இதற்கு காரணம், முன் பிறவில் நீ கணவனுக்காக செய்ய வேண்டிய நோன்பு ஒன்றினை செய்ய தவறிவிட்டாய். பொய்த்தாய் பழம் பிறப்பில் பொய்க்கெடுக உய்த்து கடலோடு காவிரி சென்றலைக்கும் ஒன்றில் மடலவில் நெய்தலும் காணர் தடமுள்ள சோமக்குண்டம் சூரிய குண்டம் துறைமூழ்கி காமவேல் கோட்டத்து கோட்டம் தொழுதார் கணவரோடு. அதன் காரணமாகத்தான் என்று கணவனை பிறந்திருக்கின்றார். இது முற்பிறவி சாபம் அப்படிங்கிறார். அந்த தீய குற்றம் நீங்கி விடட்டும். காவிரி கடலில் கலக்கும் சங்கமத்துறைக்கு துறையில் மலர்கள் இதழ்விருக்கும் நெய்தல் நில காணல் இடத்திலே சோமக்குண்டம் சூரிய குண்டம் எனும் இரு பொய்கைகள் உள்ளன. அவற்றின் துறைகளிலே மூழ்கி எழுந்தே மன்மத கோட்டம் சென்று காம தேவனை வணங்கும் பெண்கள் தன் கணவனை பிரியாது ஒற்றுமையுடன் இன்பமாக வாழ்வர். இந்த கனவுக்கான பரிகாரமாக சொல்றேன். நீ பழம் பிறப்பில் செய்த தீவினை தான் இதற்கெல்லாம் காரணமா இருக்க முடியும். அப்படி மனம் வருந்தக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காணல் துறையில இருக்கக்கூடிய சோமகுண்டம் சூரிய குண்டத்திலாம் போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய காமன் கோவிலையே என்ன பண்ணுவாங்க, வழிபாடுகள் நடத்துவார்கள். தன் கணவனை பிரியாது ஒற்றுமையுடன் இன்பமாக வாழ்வர். இப்படி செஞ்சா என்ன ஆகும், தாமின் குருவர் உலகத்து தையலார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கணவனோட சேர்ந்து இன்பமாக வாழ்ந்திருக்காங்க. இன்பம் தரும் பூமியில் பிறந்து கணவனோடு சேர்ந்து மகிழ்வர். எனவே நாம் இருவரும் அங்கு ஒரு நாள் சென்று நீராடி வருவோம். நீ மட்டும் இல்ல, நானும் ஏதோ முற்பிறவில தீமை செஞ்சிருக்கணும், அதனாலதான் நானும் என் கணவனை பிரிஞ்சிருக்கிறேன். ஒன்று சேனா, நாம் ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த பொய்கைகளுக்கு போய் நீராடி விட்டு வருவோம் என்றால் அழகிய அணிகலன்கள் கொண்ட தேவந்தி. தேவந்தி இவ்வாறான ஆறுதல் மொழிகளை சொல்றேன். நாம் இருவரும் ஒரு நாள் அந்த பொய்கைகளை சென்று நீராடி விட்டு வருவோம். அப்படி நீராடினா நமது பாவங்கள் தீரும், நமது கணவர்களும் நம்முடன் வந்து இணைவார்கள் அப்படின்னு சொல்லி தேவந்தி சொன்னதுக்கு கண்ணகியோட பதில் வருது பாருங்க. அவ சொல்றா, ஆ இளையாய் பீடு அன்று என்று இருந்த பின்னரே அப்படிங்கிறார். அதற்கு ஆராய்ந்த அணிகலன்களை அணிந்திருந்த கண்ணகி அத்தகைய செயல் எனக்கு பெருமை அல்ல என கூறி மறுத்து விட்டான். இல்ல இல்ல, இப்படி பரிகாரம் செய்து கணவனோட சேர்ந்து வளன்றது வந்து தவறா இருக்கு, அதனால நான் அதை செய்யல அப்படிங்கிறார். இப்படி தேவந்தியும் கண்ணகியும் பேசிக் கொண்டிருந்த வேளையில் திரும்பி வந்தான் கோவலன். பேசிட்டு இருக்கப்பவே கோவலன் இப்ப திரும்பி வந்துட்டான். நீடிய காவலன் போலும் கடைத்தலையான் வந்தனம் கோவலன் என்றால் ஓர் குற்றிலையால் கோவலனும் பாடுமை சேர்க்கையில் புக்கு தன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தம் கண்டு யாவும் சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குளம் தரு வான் பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானும் தரும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கப்பவே கோவலன் திரும்பி வந்துட்டான். ஓடி வந்த ஒரு பெண், பணிப்பெண், பெருமையுடைய அரசன் போன்ற ஒருவர் நமது வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம் கோவலன் தான் என்றால் நீடிய காவலன் போலுலும் கடைத்தலையான் மந்தனம் கோவலன் என்றாலோ குற்றிலையால். குற்றிலையான் என்பது பணிகளை செய்யக்கூடிய பணிப்பெண். ஓடி வர்றான் காவலன் போல் மன்னன் போன்ற அரசன் போன்ற தோற்றத்தில் ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் நமது கோவலன் தான், நமது வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த செய்திய கண்ணகியிடம் வந்து சொல்றார். வந்த கோவலன் கண்ணகியின் பெருமை வாய்ந்த பள்ளி அறைக்குள் நேராக சென்றான். பாடு அமை சேர்க்கையில் புகுந்தனன் பைந்தொடி கோவலனும் பாடு அமை சேர்க்கையில் புகுந்தனன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தம் கண்டு யாவும் சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி அங்கே தன் காதலியின் வருத்தத்தையும் வாடிய மேனியையும் கண்டான். வஞ்சக குணத்துடன் பொய் பேசுவளோடு கூடிய உறவு கூடி உறவாடியதால் நம் குலத்தவர் தேடித் தந்த மலை போன்ற பெரிய செல்வ குவியலை எல்லாம் இழந்து வறுமையில் இருக்கின்றே, என்னுடைய இந்த செயல் எனக்கு வெட்கத்தை தருகிறது என கூறி வருந்தினான். கண்ணகியை பார்த்து வருந்தான். அவளது அந்த வாடிய மேனியை கண்டு அவன் வருத்தம் கொள்றான். மேலும் அத்தனை செல்வங்களும் இழந்துருச்சு இல்லையா, அத்தனை செல்வங்களும் மாதவி கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நான் சொல்றேன், நமது உறவினர்கள் நமது குலத்தின் முன்னோர்கள் அத்தனை பேரும் கடல் கடந்து தேடித் தேர்த்த திரவியம் செல்வம் அத்தனையும் இழந்து வறுமையில் இருக்கின்றேன். என்னுடைய இந்த செயல் குலந்தரு வான்பொருள் குன்ற தொலைத்த குன்றளவினான நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அத்தனையும் இழந்து விட்டேன். இளம்பாடு நானும் தரும் எனக்கு என்ன, என எனது செயல் எனக்கே வெட்கத்தை தருகிறது என்று கூறி வருந்தினான்.
கோவலன் திட்டம். இப்ப என்ன பண்றான், இனிமே புகார் நகரத்துல வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வர்றான். கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து மதுரையை நோக்கி புறப்படுவதற்கு முடிவு செய்யறான். அந்த பகுதியை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் இல்லையா. சொல்றா பாருங்க, நலம் கேள் முருவல் நகைமுகம் காட்டி சிலம்பு உல கொன்மீன் என சேயிலை கேலி சிலம்பு முதலா சென்ற முதலாக சென்ற கலனோடு உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன் மலர்ந்த செல் மாட மதுரை அகத்து சென்று என்னோடு இங்கு ஏடு அலர் கோதாய் எழுகின்ற நீதி வினைக்கடை கூட்ட வியம் கொண்டான் கங்கோல் கனைச்சுடர் கால் சீயாமுன். இந்த பகுதியோட விளக்கத்தை பாருங்களேன். அழகிய நலங்கேள் முருவல் நகைமுகம் காட்டி அழகிய ஒளி பொருந்திய தன் முகத்தில் சின்ன புன்முறுவலோடு இன்னும் என் சிலம்புகள் உள்ளன அவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் என கோவலிடம் கூறினாள் கண்ணகி. ஓ, கண்ணகிக்கு கோவலன் வந்தது மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், மீண்டும் பொருள் கேட்டு பொருள் தேடி வந்திருக்கிறான் என்ற எண்ணத்துல, எனது கால் சிலம்புகள் உள்ளன வேண்டும் என்றால் அவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கோவலனும் கூறினார். சிலம்புல கொன்மென சேயிலை கேலி சொல்றா, சிலம்பு மட்டும்தான் இருக்கு, வேண்டும் என்றால் இதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா. இதை கேட்ட கோவலன், சிலம்பு முதலாக சென்ற கலனோடு உலர்ந்த பொருள் ஈட்டுதல் ஏற்றேன் மலர்ந்தச்சி இந்த சிலம்பினை முதலாக வைத்து வியாபாரம் செய்து இதற்கு முன் நான் இழந்த நகைகளையும் தொலைத்த பொருளையும் ஈட்ட முடிவு செய்துள்ளேன். அதனால் மாட மதுரை அகத்து சென்றேன் நோடி கேடலர் கோதா எழுக்கென்று நெடி அதன் பொருட்டு நான் பெரும் புகழையுடைய மாடங்கள் இருந்த மதுரைக்கு செல்ல வேண்டும். இதழ் விரிந்த மலர் மாலை அணிந்தவளே நீயும் என்னுடன் இங்கிருந்து புறப்படுவாயாக என்றான். கேடலர் கோதா எழுகின்ற நெடி அழுதது போதும் வருந்தியது போதும் நீயும் என்னுடன் புறப்படுவாயாக என்று கண்ணகியையும் அவன் என்ன பண்றான், புறப்பட செய்கின்றான். வினைக்கடை கூட்ட வியங்கொண்டான் கங்கூர் கனைச்சுடர் கால்சியாமுன். முன்பிறவில் செய்த தீவினை வந்தே நெஞ்சத்தை தூண்டிவிட வினையின் ஆணைப்படி மறுநாள் காலை கதிரவனின் பேரொளி இரவின் இருளை ஒட்டும் முன்பே அவ்விருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். புகார் நகரத்தை விட்டு மதுரையை நோக்கி கோவலனும் கண்ணகியும் பயணத்தை துவங்குகிறார்கள். கலாத்திர முறைத்த காதின் இறுதி வெண்பா, காதலை கண்ட கனவு கருநெடுங்கன் மாதவி தன் சொல்லை வரித்தாக்க மூதை வினைக்கடை கூட்ட வியங்கொண்டான் கங்கூர் கனைச்சுடர் கால்சியாமுன். காதலியான கண்ணகி கண்ட தீய கனவு கரிய நெடிய கண்களுடைய மாதவியின் பேச்சை பயனற்று போகச் செய்தது. முன்வினையின் விளைவால் கதிரவன் தோன்றும் முன்னரே கண்ணகியோடு வீட்டை விட்டு வெளியேறினான் கோவலன். இத்துடன் கணாத்திரம் உரைத்த காதை நிறைவடைகிறது. இனி வரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.